புதிய குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஒன்றிய அரசை கண்டித்து மதுரையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் ரஃபீக் வழங்கி கேட்கலாம். ரஃபீக், இத்தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக, ஒன்றிய அரசு ஜூலை 1 முதல் 3 புதிய சட்டங்களை அமுல்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த சட்டம் ஏற்றப்பட்ட முதலேயே இந்த சட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் சங்கம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். ஆனால் இந்த எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் 1 முதல் இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டு தற்போது நடைமுறையில் உள்ளது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தற்போது வழக்கு பதிவுகளும் காவல் நிலையங்களில் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், சமஸ்கிருத மொழியில் வைக்கப்பட்டுள்ள பெயர்களை உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்தியாவில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து நீதிமன்ற புறக்கணிப்புகளில் ஈடுபட்டு தொடர்ந்து இந்த சட்டத்திற்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றன. குறிப்பாக மதுரையில் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகங்களில் கடந்த 2 உண்ணாவிரத போராட்டங்களும் இந்த சட்டத்திற்கு எதிராக வழக்கறிஞர்கள் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்தான் இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற கிளை முன்பாக இந்த சட்டத்தை உடனடியாக ஒன்றிய அரசு திரும்பப்பெற வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வழக்கறிஞர்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து குற்றம் சாட்டக்கூடியது 2 வகையில் பார்க்கப்பட உள்ளது. ஒன்று, ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் கூட இதுபோன்ற கடுமையான சட்டம் ஏற்றப்படவில்லை. இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த சட்டத்தால் வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்றத்திற்கும் பாதிப்பு இல்லை என்ற போதும் கண்டிப்பாக பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவார்கள். எனவே இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை இன்று அடையாள போராட்டம், நாளை பணி புறக்கணிப்பிலும் ஈடுபட உள்ளனர். அதனைத் தொடர்ந்து பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவது, ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவது குறித்தும் முடிவு எடுக்கப்படுவதாக வழக்கறிஞர்கள் தற்போது தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.